தாய் வீடு, டிசம்பர் 2021. கடைசி அரசிக்கு நேர்ந்த கதி. எழுத்து அம்மா எச் வன்னியாராட்சி. தமிழில் மணிவேலு பிள்ளை. எமது கடைசி மன்னனின் அரியணை கடந்த காலத்தின் வாயில் போல் தேசிய அரும்பொருளக கலரியில் இருக்கிறது. துயரமும் தோல்வியும் தோய்ந்த கண்கவர் அரியணை அது. தோல்வி அடைந்தே தீர வேண்டிய ஓர் அரசின் அரியணை அது. தனது வாழ்நாள் முழுவதும் சதி வலையில் சிக்குண்ட அரசனின் முடி அரியணையின் அருகில் இருக்கிறது. கொழும்பு தேசிய அரும்பொருளகத்தில் தொங்கும் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனின் வரைபடத்துக்கு அருகில் அழகும் கவர்ச்சியும் மிகுந்த தலைமை அரசி ஸ்ரீ வெங்கட ரங்கம்மாள் தேவியின் வரைபடம் தொங்குகிறது. அரசியின் உடைமைகள் சிலவும் அருகில் காணப்படுகின்றன. அவற்றுள் குருதி கரை படிந்த அவரது மேலாடை இதயத்தை உறுத்துகிறது. அரசனையும் அரசியையும் கைப்பற்றிய சதிகார துரோகிகள் சிலர் தலைமை அரசியின் தோடுகளை இடுங்கியதாக கூறப்படுகிறது. கனத்த தோடுகளை ஈ விரக்கமின்றி அவர்கள் இடுங்கிய பொழுது அரசியரின் காதுகள் காயப்பட்டன. அஞ்சி நடுங்கிய அரசியர் குருதி சிந்தினர். பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள மேலாடையில் குருதி கரை படிந்துள்ள காரணம் அதுவே என்று நம்பப்படுகிறது. அரசிளம் மனைவியின் ஓவியம் என் இதயத்தை ஈர்த்துள்ளது. அவரது நுண்ணிய விழிகளில் துயரம் கவிந்துள்ளது. இறுகிய உதடுகளில் புன்னகை தவழவும் இல்லை, உவகை துலங்கவும் இல்லை. ஒருபுறம் சாய்ந்த தலையில் தனிமையின் சாயை புலப்படுகிறது. அரசியின் பெருந்துயர் அவரது கண்கவர் அழகினை மட்டுமல்ல எனது இதயத்தையும் உறுதிபட ஆட்கொண்டது. அவரது பெயரும் துயர முடிவும் என் இதயத்துள் குடிகொண்டன. ஆதலால் அவரை பற்றி மேலும் அறிய நான் ஆவல் கொண்டேன். அவர் யார், இந்த ஊர், அவருக்கு என்ன நடந்தது, எமது கடைசி அரசி வெங்கட ரங்கம்மாளை சந்திக்க நாம் ஒன்று கூடி மேற்கொள்ளும் பயணம் இது. ஓவியம். இன்று நாம் பார்க்கும் ஓவியம் ஆங்கில ஓவியர் வில்லியம் டேனியல் என்பவரால் வரையப்பட்டது. பழைய பதிவுகளின்படி அரசி இளமையும் அழகும் வாய்ந்தவர். அரசி என்ற வகையில் நயமும் நேர்த்தியும் நிறைவும் மிகுந்தவர். தனது படம் வரையப்படுவது குறித்து அவரது உள்ளம் பூரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்புறம் மலிச்சாரல் தெரியும்படியாக ஒரு கதிரையில் அமர்ந்திருக்கும் அரசியார் சேலையும் தோளை மூடி தடித்த போர்வையும் முழுக்கை மேலாடையும் ஒப்பனையிட்ட பற்பல கழுத்து நகைகளும் தோடுகளும் அணிந்திருப்பதாக தெரிகிறது. நெற்றி பொட்டுடன் கூடிய அரசியின் கூந்தல் வாரி முடியப்பட்டு மலர்களால் ஒப்பனை செய்யப்பட்டுள்ளது. அவர் யார்? ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனின் பல மனைவியருள் ஸ்ரீ வெங்கட ரங்கம்மாள் தேவி ஒருவர். அவர் தலைமை அரசி எனப்பட்டார். மன்னனுக்கு இன்னும் பல வைப்பாட்டியர் இருந்தனர். அவர் எமது இறுதி அரசி ஆயினும் ஒரு சிங்கள அரசி அல்ல. அவர் ஒரு நாயக்க அரசி. நாயக்க வம்சத்தின் தோற்றுவாய் தெலுங்கு தேசம். தெலுங்கு, தமிழ், சிங்கள மொழிகள் பேசிய நாயக்க வம்சம் அது. 16-17 நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டையாண்ட தஞ்சாவூர் நாயக்க ஆட்சியாளரும் கண்டி நாயக்க குலத்தவரும் உறவினர்கள் என்று நம்பப்படுகிறது. வரலாற்று தரவுகளின்படி நாயக்கர் எனப்படுவோர் விஜயநகர பேரரசினால் அமர்த்தப்பட்ட மாகாண ஆளுநர்கள். 14-15 நூற்றாண்டுகளில் விஜயநகர பேரரசு மேலோங்கியதாக வரலாறு கூறுகிறது. 16 நூற்றாண்டில் அது நிலை குலைந்த பிறகு மாகாண ஆளுநர்களாகிய நாயக்கர்கள் தம்மை ஒரு சுதந்திர அரசாக முரசறைந்து ஆட்சி புரிந்தார்கள். நாயக்க வம்சம் இலங்கையில் காலூன்றியது எங்கன? கடைசி சிங்கள மன்னனாகிய ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனின் தலைமை அரசியாகிய பிரமிளா ஒரு மதுரை நாயக்க இளவரசி. மதுரை நாயக்கர்களின் தோற்றுவாய் ஆந்திர, தமிழக, தெலுங்கு அரசுகள் என்று தெரிகிறது. இலங்கையில் முதன் முதல் காலூன்றிய நாயக்க இளவரசி பிரமிளாவே. சிங்கள மன்னர்கள் தென்னாசிய அரசுகள் பலவற்றின் இளவரசிகளையும் சிங்கள இளவரசிகள் தென்னாசிய இளவரசர்களையும் மணப்பது வழக்கம். அரச மன உறவுகள், அரச நட்புறவுகளே. மதுரையில் இருந்து ஓர் இளவரசியை கொண்டுவர நரேந்திர சிங்கன் தூதுவர்களை அனுப்பிய பொழுது புகழ்பெற்ற மதுரை நாயக்க வம்ச வழித்தோன்றல்கள் அவர்களை வரவேற்று நரனப்ப நாயக்கரின் மகளை மணமகளாக அனுப்பி வைத்தார்கள். இளவரசியுடன் அவரது உற்றார் உறவினர் அனைவரும் கண்டியில் வந்து குடியமர்ந்தார்கள்.
அந்த நாயக்க வம்சம் இன்று மங்கி மறைந்துள்ளது. நரேந்திர சிங்கன் மகவின்றி மாளும் தருவாயில் தனது அரசியின் தம்பியை அடுத்த மன்னனாக அமர்த்தினான். அந்த நாயக்க இளவரசனே இலங்கையின் முதலாவது நாயக்க மன்னன். ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் எனும் பெயருடன் அவன் ஆட்சியில் அமர்ந்தான். இலங்கையில் நாயக்க வம்சம் ஆட்சியில் அமர்ந்த வரலாறு இதுவே. நான்கு நாயக்க மன்னர்களும் நல்லாட்சியாளர்கள் என்று கொல்லப்பட்டார்கள். பௌத்த சமயத்துக்கு அவர்கள் பேராதரவு நல்கினார்கள். பாரிய அந்நிய படையெடுப்புகளில் இருந்து கண்டி அரசினை அவர்களால் காக்க முடிந்தது. கண்டி முதலியார்களின் நய வஞ்சகம் நிகழாதிருந்தால் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனால் கண்டி அரசினை பாதுகாத்து பிரித்தானியரை தோற்கடித்திருக்க முடியும். ரங்கம்மாளின் தலைவிதி 1815-2-18. 1815 தை மாதம் பிரித்தானிய ஆளுநர் ரோபர்ட் பிரவுன்ரிக் கண்டி அரசின் மீது போர் தொடுத்தான். அரசன் கண்டியை விட்டு தப்பியோடினான். கண்டி மூப்பர்கள் அரசனை காட்டிக் கொடுத்தார்கள். மத மகானுவர என்னுமிடத்தில் அரசன் பிரித்தானியரிடம் அகப்பட்டுக் கொண்டான். அரசனை கைப்பற்றி வருவதற்கு படையினர் பலர் அனுப்பி வைக்கப்பட்டனர். டயாஸ் முதலி சேர்ந்திருந்த படையணி மத மகனுவரைக்கு செல்லும் வழியில் டி ஒயிலி, ஏனாதிகாடி, ஏனாதிகூப், முதுநிலை அதிகாரிகள், முதலியார்கள், யாவா ஆட்கள், சிப்பாய்கள், எகலப்புல, மொல்லிகுட, பிலிமத்தலாவ, எக்னாலியகுட, மகாவலத்தன்ன, பெருவாரியான குல முதல்வர்கள் அடங்கிய படையணியை சந்தித்தது. மத மகனுவரைக்கு செல்லும் வழியில் எக்னாலியகுடையும் மற்றும் சிலரும் ஒரு கிராமத்து பையனை எதிர்கொண்டார்கள். அவர்களை கண்டு அஞ்சிய பையன் தன்னை கொல்ல வேண்டாம் என்று மன்றாடினான். அதற்கு கைமாறாக அரசன் ஒளிந்திருக்கும் இடத்தை காட்டுவதாக தெரிவித்தான். உடனே பையனை ஒரு கயிற்றினால் கட்டிய எக்னாலியகுட அரசனின் மறைவிடத்துக்கு இட்டு செல்லும்படி பணித்தான். பையன் அவர்களை ஒரு வீட்டு வாயிலுக்கு கூட்டிச் சென்றான். அதன் தலைவாயிலை இரு கிராம பெண்கள் காத்து நின்றனர். எக்னாலியகுட கதவில் தட்டினான். கதவை திறக்கும்படி மன்னனிடம் கூறினான். மன்னன் கதவு திறக்கவில்லை. கதவை உடைத்து திறக்கும்படி எக்னாலியகுட தனது ஆட்களை பணித்தான். கதவு உடைத்து திறக்கப்பட்டது. எக்னாலியகுடையின் ஆட்கள் உள்ளே பாய்ந்து அரசியர் இருவரும் அணிந்திருந்த ஆடைகள் அனைத்தையும் கிழித்தெறிந்தனர். நகைகளை பிடுங்கினர். காதுகளில் தொங்கிய கனத்த தோடுகள் மிருகத்தனமாக இடுங்கப்பட்டதால் அரசியர் குருதி சிந்தினர். அரசனும் அரசியர் இருவரும் மிருகத்தனமாக வீட்டுக்கு வெளியே இழுத்தெறியப்பட்டனர். அரசனை ஒரு பன்றி என திட்டினான் எக்னாலியகுட. அரசனை ஒரு கயிற்றினால் கட்டவும் அவன் முற்பட்டான். முதலில் அதற்கு மறுப்பு தெரிவித்த டயாஸ் முதலி பிறகு அரசனை கட்ட தனது சால்வியை ஈந்தான். எக்னாலியகுட அரசனை இழித்துரைத்த விதம் குறித்து தனது ஆழ்ந்த அருவறுப்பையும் துயரத்தையும் டயாஸ் முதலி தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. அஞ்சி வெட்கி நடுங்கிய அரசியர் இருவரும் டயாஸ் முதலியின் இரு கைகளையும் பற்றி கொண்டனர். டயஸ் முதலியின் வேண்டுகோளுக்கிணங்க ஏனாதிகள் ஹாடி, ஹூக் இருவரும் ஒரு மணித்தியாலத்துக்குள் அவ்விடம் வந்து அரச குடும்பத்தவருக்கு உரிய மரியாதை கொடுத்து கவனித்தனர். அவர்களுக்கு ஆடைகளும் சிற்றுண்டிகளும் வழங்கப்பட்டன. பல்லக்குகள் கொண்டுவரப்பட்டன. அரசனுக்குரிய முழு ஆட்சியுடனும் மரியாதையுடனும் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் மீண்டும் கண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டான். கண்டியர் ஒருவரேனும் யாவா ஆள் ஒருவரேனும் இப்பவனியில் உடன் செல்லவில்லை என்றும் பிரித்தானியரும் தென்னிலங்கை மக்களும் மாத்திரமே உடன் சென்றதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. துயர் சூழ்ந்த நாளை அடுத்து 1815 பிரித்தானியரும் கண்டி முதலியார்களும் ஓர் உடன்பாட்டுக்கு வந்தனர். 1815 ஆண்டில் கண்டி பொருத்தனை எனப்பட்ட அந்த உடன்படிக்கையின்படி சிங்கள மன்னனின் இறைமை பிரித்தானியரிடம் தாரிவார்த்து கொடுக்கப்பட்டது. மறுபுறம் அரசனையும் தாயையும் நான்கு அரசியரையும் குடும்பத்தவரையும் கொஞ்ச காலம் தெல்தெனியாவில் வைத்திருந்து பிறகு கொழும்புக்கு அனுப்பி வைத்தார்கள். கொழும்பில் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட அரசனின் உடல் நலத்துக்கு பொறுப்பாக அமர்த்தப்பட்ட மருத்துவர் ஹென்றி மார்ஷல் இட்ட பதிவின்படி அரசனின் உயரம் 5 அடி 10 அங்குலம், அகன்ற பருத்த உடல், புடைத்த மார்பு, அழகிய தோற்றம், இன்முகம், தாடி அரசனின் கண்கவர் தோற்றத்தை மருத்துவர் விபரித்துள்ளார். அந்நாட்களில் அரசியர் மிகவும் அஞ்சி மிரண்டதாகவும் உடலும் உள்ளமும் நொந்து வருந்தியதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூரில் இறுதி நாட்கள்.
அரசனும் குடும்பத்தவரும் கொழும்பில் 10 மாதங்கள் தங்கிய பின்னர் 1816 ஜனவரி 24 தேதி இந்திய நகரான வேலூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 1816 பிப்ரவரி 28 தேதி அவர்கள் வேலூர் கோட்டையை சென்றடைந்தனர். அவர்கள் இறக்கும் வரை சிறையிருந்த வேலூர் கோட்டை பின்னர் கண்டி மகால் எனப்பட்டது. அரச குடும்பம் கண்டியில் வாழ்ந்த அரச வாழ்வை வேலூரில் மேற்கொள்ளும் வண்ணம் ஊக்குவிக்கப்படவில்லை. அவர்களுடன் கூட பிறந்த ஆடம்பர வாழ்வும் வாழ்க்கை பேறுகளும் அவர்களுக்கு மறுக்கப்பட்டன. தனது பிள்ளைகளுக்கு நகை நட்டுகள் வாங்குவதற்கு பணம் தேவைப்படுவதால் தனது அரிய ஆடைகளில் சிலவற்றை விற்று காசு தரும்படி அரசன் ஒரு தடவை கேட்டதுண்டு. அரசனுக்கு 4 புதல்வியரும் 1 புதல்வனும் பிறந்ததாக தெரிகின்றது. எனினும் ரங்கம்மாளின் பிள்ளைகள் யார் என்பது உறுதிபட தெரியவில்லை. ரங்கம்மாளின் ஒரே மகனே அரசனின் ஒரே மகன் என்பர் சிலர். வேலூர் கோட்டையில் பிறந்த அப்புதல்வன் 1842 இறந்து போனான். 1832 ஜனவரி 30 தேதி தனது 52 வயதில் அரசன் இயற்கை எய்தினான். பாலாற்றங்கரையில் உடலுக்கு எரியூட்டப்பட்டது. ரங்கம்மாள் தனது இறுதி நாட்களை கழித்த விதம் இறந்த விவரம் சரிவர பதிவு செய்யப்படவில்லை. ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனுக்கு ஒரு கல்லறை அமைக்கப்பட்டது. 1932 ஆடி மாதம் அரசனின் கொள்ளுப்பேரன் விக்ரமராஜசிங்கன் அதை புதுக்கி அமைத்தான். எமது கடைசி மன்னனுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. அது முத்து மண்டபம் எனப்படுகிறது. இங்கு காணப்படும் கல்லறைகள் 6 அரசனுக்கும் அரசியருக்கும் உரியவை. நினைவு மண்டபத்தை வேலூர் மாவட்ட சுற்றுலா திணைக்களம் நிர்வகித்து வருகிறது. அரச குடும்பத்தில் பிறந்த அரசி ரங்கம்மாள் தனது இறுதி நாட்களில் உள்ள முடிந்திருந்தார். எனினும் தனக்கு இவ்வாறு துயரகதி நேர்ந்தே தீரும் எனவோ, தான் நேசித்த கண்டி அரண்மனையை துறந்து நாடுகடந்து வாழ நேர்ந்தே தீரும் எனவோ அவர் என்றாவது எண்ணி பார்த்திருப்பாரா? தான் ஓவியம் வரைவதற்காக தன் முன்னிலையில் பேரெழிலுடன் வீழ்ச்சிருக்கும் அந்த இளம் அழகரசிக்கு இவ்வாறு துயரகதி நேர்ந்தே தீரும் என்பதை ஓவியர் வில்லியம் டேனியல் என்றாவது எண்ணி பார்த்திருப்பாரோ? ஓவியத்தில் தோன்றும் அந்த இளம் அழகரசி இன்னமும் என் இதயத்தில் குடிகொண்டுள்ளார்.